இப்போலாம் ஒரு ஹீரோ அப்படின்னாவே அந்த படம் ஆக்ஷன் படமாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஹீரோவுக்கு வில்லனாக ஒரு பெரிய வில்லன் நடிகர்லாம் நடிக்கிறது கிடையாது. இப்போ ட்ரெண்ட் என்னென்னா இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ தான் வில்லன் கேரக்டராக நடிக்கிறாங்க. ஸோ அதுதான் ரசிகர்கள் விரும்புகிறாங்க. அந்த படங்கள் தான் கடந்த 6-7 வருடங்களாக தொடர்ச்சியாக ஹிட் ஆகிட்டுருக்கு. உதாரணத்துக்கு தனியொரு படத்தை சொல்லலாம். நம்ம ஜெயம் ரவிகள் ஹீரோ பவர்ஃபுல் வில்லனாக இன்னொரு ஹீரோ படம் அரவிந்த் சாமி நடிச்சிருந்தார். அப்புறம் விக்ரம் வேதாவாகட்டும், பேட்டையாகட்டும், மாஸ்டர், விக்ரம், இப்படி பல படங்களில் எல்லா ஹீரோக்களுக்கும், குறிப்பாக கமல், ரஜினி, விஜய், மாதவன், இந்த ஹீரோக்களுக்கு எல்லாருக்குமே பவர்ஃபுல் வில்லனாக நம்ம மக்கள் சொல்லன் விஜய் சேவை தான் நடிச்சிருந்தார். ஸோ அதுதான் இப்போ ட்ரெண்டு. இன்னும் சொல்ல போனால் விக்ரம் படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு 5 நிமிஷம் வந்த ரோலக்ஸ் கேரக்டரில் நடித்த நம்ம சூர்யாவர்கள் எந்த அளவுக்கு புகழ் பெற்றாரு, அந்த கதாபாத்திரம் இந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு யாருமே நினச்சி கூட பார்க்கல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாதனையை பண்ண படம் தான் அந்த விக்ரம் ரோலக்ஸ் கேரக்டரு. இப்போது அதே மாதிரி எல்லா படங்களுக்குமே இன்னொரு ஹீரோவையே மாஸ் ஹீரோக்கள் தங்களுக்கு வில்லனாக போடுமாறு பரிந்துரைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது மணித்தனம் இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அவருடைய 234வது படத்தில் நடிக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு பக்கம் த்ரிஷா, வித்யா பாலன், அதிதி ராவ்னு ஏகப்பட்ட நட்சத்திரங்கள், குறிப்பாக வாமிகா கபு அவரும் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் கேரக்டரில் யார் நடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம மனிதவர்கள் அந்த கேரக்டரு படு பயங்கரமான, குறிப்பாக கமலுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக. ஸோ இதனால் கமல் மாதிரியே அல்லது கமலுக்கு அடுத்த கேட்டகிற நடிப்பையே மூச்சாக கொண்டிருக்கிற இன்னொரு ஹீரோ நடித்தால் தான் நல்லாயிருக்கும் முடிவு பண்ணி நம்ம சியான் விக்ரம்கிட்ட வந்து இந்த பவுண்டரி ஸ்கிரிப்டை கொடுத்து படிக்க சொல்லியிருக்கிறான். ஸோ இந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. சியான் விக்ரம் அவர்களும் இப்போ பவுண்டு முடிச்சுட்டு ரொம்பவே மிரண்டு போயிட்டாரான். குறிப்பாக அந்த கதையின் மீதும் அவருடைய வில்லன் கதாபாத்திரத்தின் மீதும் இமீடியட்டாக ஓகே சொல்லிட்டாரு. ஸோ இருந்தாலும் கூட சம்பளம், மற்ற டேட்ஸ் விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் இழுபறியாக இருக்கிறதால அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தில் சியான் விக்ரம் தான் கமலுக்கு வில்லன் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் அவங்களே விட்டுருவாங்க.